மயிலாடுதுறை மாவட்டம் ஏழுமகளூர் கிராமத்தில் கௌமாரியம்மன் கோவிலில் வினோதமான முறையில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஏழுமகளூர் கிராமத்தில் மிக பழமையான, பல்வேறு குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய கௌமாரியம்மன் ஆலயம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா, குறவன் குரத்தியாட்டம், நாடகம் என 3 நாட்கள் நடைபெறும். தீமிதி திருவிழாவையொட்டி கிராம மக்கள் விரதமிருந்து இன்று நண்டலாற்றிலிருந்து கரகம் எடுத்து வீதி உலா வந்து பின் கோவில் அருகில் வயல்வெளியில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த கௌமாரியம்மன் எதிரில் தீக்குண்டம் ஏற்றப்பட்டது. தீக்குண்டத்தில் கரகம் இறங்கும் முன்பு ஆட்டு பலி கொடுக்கப்பட்டு பின் கரகம் தீக்குண்டத்தில் இறங்கியது வினோதமாயுள்ளது. இந்த தீமிதி திருவிழாவை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் 1000 பேருக்கு மேல் கண்டு பக்தி பரவசமடைந்தனர். பின் வந்திருந்த பக்தர்களும் கிராம மக்களும் கண்டு களிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து குறவன் குரத்தி ஆட்டம், நாடகம் என 3 நாட்களும் இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அக்கிராமத்தில் திருவிழா களை கட்டியுள்ளது. தமிழர்களின் கலை உணர்வை எடுத்து பறைசாற்றுகிறது இந்த திருவிழா. Let's go.